உள்ளாட்சித்துறை இன்றைக்கு பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறது. இப்ப கூட நாகநதி அந்த திட்டத்துக்கு, நாகநதி புனரமைப்பு திட்டத்துக்கு கூட இன்றைக்கு மத்திய அரசினுடைய விருதுகளை வேலூர் மாவட்டத்திலே சிறப்பான மாவட்டத்தில் செயல்பட்டதற்காக பெற்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு மழைநீர் சேகரிப்புக்கு இன்றைக்கு முதலமைச்சர் உத்தரவு கிணங்க அனைத்து பகுதிகளுக்கும் மழைநீர் சேகரிப்பு சிறப்பான முறையில் மாண்பு புரட்சித்துறை அம்மா அவர்கள் 2001-2002 கொண்டு வந்த அற்புதமான திட்டம், அந்த திட்டம் தொடர்ந்து சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி அண்ணன் அவர்கள் உத்தரவு கிணங்க இன்றைக்கு அனைத்து பகுதிகளும் வேகமாக செயல்பட்டு வருகிறது. அதுக்கு 3 மாதம் அவகாசம் கொடுத்திருக்கிறோம். 3 மாதத்தில் முழுமையாக முடிக்க வேண்டும் என்று அந்த ஆய்வுக் கூட்டமும், அதே போல் தொற்று நோய் ஒழிப்பு முழுமையாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். அதற்கும் நானும் சுகாதாரத்துறை அமைச்சரும் அனைத்து மாவட்டங்களும் விரட்டிவிட்டிருக்கிறோம். சிறப்பான முறையில் பணி செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு ஆய்வுக் கூட்டம் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அதுவும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய உணவுத்துறை அமைச்சர் அவர்களும் சுற்றுலாத்துறை கூட்டத்துக்கு வரும். அங்கே அனைத்து உள்ளாட்சித்துறை முழுமையாக என்னென்ன திட்டங்கள் இருக்கிறதோ, இன்றைக்கு வீடு கட்டும் திட்டம், அதே போல் குடிநீர் திட்டம், என்னென்ன திட்டங்கள், அத்தனை திட்டங்களும் அங்கே சிறப்பான முறையில் ஆய்வு செய்யப்படும் என்பதை தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் குடிநீர் பற்றாக்குறை பல்வேறு இடங்களில் இருக்கு. குறிப்பாக வந்து சென்னையில் வந்து வேலூர்லேருந்து சென்னைக்கு வர லாரிகள் மூலமாக கொண்டு வரக்கூடிய தண்ணி வந்து எந்த லெவலில் இருக்கு, தடைப்பட்டிருக்குங்கிற அதை சென்னை குடிநீர் பிரச்சனை வந்து குடிநீர் பற்றாக்குறை பிரச்சனை இருக்குது. அதை அம்மாவுடைய அரசு 142 வருடங்கள் இல்லாத வறட்சி எப்படி சமாளித்ததோ எப்படி சமாளித்திருக்கிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் வந்து 525 MLD தொடர்ந்து கொடுத்துருக்கோம். நமக்கு மழை அங்கே தொடர்ந்து இல்லை, கிட்டத்தட்ட 190 நாளைக்கு மழை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் மழை பெய்யுது. அதனால் கிரவுண்ட் லெவல் போர்வெல் வாட்ரு மற்ற யூஸ் பண்ணுறாங்களா அதை எல்லாம் போச்சு. அதுக்கு இன்றைக்கி மாற்று ஏற்பாடல் நிறைய பண்ணி இன்றைக்கி ஓரளவுக்கு மழையும் பெஞ்சிருச்சு. அதுக்கு தான் இந்த மழை சேகரித்து இடத்தை வேகப்படுத்தணும். சென்னையில் வந்து இதுக்கு முன்னால் 860,000 மழை சேகரிப்பு இருந்தது. இப்போ வந்து ஒரு வார்டுக்கு 1000 போட்டு இப்போ 2 லட்சம் எய்ம் பண்ணி வேகமாக நடந்துகிட்ருக்குது. அதே போல் வந்து நம்ம ரயிலிருந்து எடுத்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து ஆமாம் ட்ரெயின்லேருந்து எடுத்திருந்தோம். அதே போல் நமக்கு வந்து வீராண திட்டத்தில் ட்ரை ஆகிருந்தது, இன்றைக்கி காவிரி தண்ணி வந்து அது ஃபில் பண்ணிட்டோம். அதே போல் கூடுதல் சோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நெய்வேலியில் கூடுதல் சோர்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஆகவே சென்னை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு சமாளிச்சிட்ருக்கிறோம். நமக்கு வந்து எப்போவுமே தண்ணி நல்லா இருக்கும்போது 830 MLD கொடுப்போம். இன்றைக்கு 525 MLD தொடர்ந்து இதுக்கு மேலே கொடுத்துட்ருக்குறோம். அந்த MLD தொடர்ந்து கொடுக்குறோம். 830 MLD கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடல் நீர், அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா ஏரிகளும் தண்ணி இல்லாட்டி சரி, வீராணத்திலிருந்து தண்ணி வராத சூழ்நிலை இருந்தாலும் சரி, கடல்நீர் குடிநீராக்கும் திட்டத்தை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் 150 MLD அடிக்கல் நாட்டியிருக்காங்க. 400 MLD புறத்துறை அம்மா அவர்கள் அறிவித்து இன்றைக்கி ஜெயிக்க மூலிமா வேகமாக வேலை நடக்கும் போது இந்த திட்டங்கள் அதே போல் 100 ரெண்டெண்ணம் இருக்குது மிஞ்சூர் நம்மேலி. ஆகவே இதெல்லாம் வச்சு அதே போல் ரீசைக்கிள் பண்ணக்கூடிய கோயம்பேடு கொடுங்கியூரில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டு சுத்திகரிப்பு நிலையத்தில் இருக்குது, அதிலிருந்தும் பார்த்திங்கன்னா 120 MLD எடுக்க போகிறோம். இந்த ஃபேக்ட்ரிக்கெல்லாம் கொடுக்கறது அந்த தண்ணியை குடிநீருக்கு எடுத்து போகிறோம். இதெல்லாம் இருக்கும்போது 870 MLD மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி அவர் தலைமையில் 870 MLD எப்படி தீர்க்க முடியாத குடிநீர் பிரச்சனையை புதிய வீராண திட்டம் மூலமாக கொண்டு வந்து அம்மாவை தீர்த்து வைத்தாரோ, அதே போல் மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி அவர் தலைமையில் 870 MLD கிட்டத்தட்ட இந்த பணியெல்லாம் அதிகபட்சம் 3 வருஷத்தில் முடிஞ்சிடும். முடிந்த பின்னால் தொடர்ந்து சென்னைக்கு நிரந்தரமாக தீர்க்கப்படும் அந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். முடிவில் கொண்டு வந்து